ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கம்ப ராமாயணத்துலேருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, எது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கம்ப ராமாயணம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சைடில் இந்த கொஷின் இல்லை அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு பேப்பர் போட்டு ரைட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒன்றுமே தப்பு இல்லை. ஏன்னா கம்பராமாயணத்துலேருந்து ஒரு கொஷின் இல்லை, ரெண்டு கொஷின் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையுமே ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணும்போது கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்கும்போது நான் சொல்கிற கொஷின் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கம்பராமாயணத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40+ கொஷின்ஸ் தான் இன்ன வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். அது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம்னாலே உங்களுக்கே தெரியும் எப்படி ஈஸியாக கேட்டிருக்காங்களா. ஈஸியாகவும் கேட்டிருக்காங்க, கேட்ட கொஷினே தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதனால நான் சும்மா நம்ம ஒன் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கம்பராமாயணத்துலேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு போனாலே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் ரொம்ப பேசலை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிப்பா, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கம்ப ராமாயணம் நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம், வால்மீகி இதனை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல் என ஒப்பார் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ணன். இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, புக்லேயும் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்பராமாயணம் புது புக் படித்தாலும் சரி, பழைய புக் படித்தாலும் சரி, அதிகமாக நமக்கு கம்பராமாயணம் கொஷின்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பழைய புக் கவர் பண்ணி தான் கம்பராமாயணம் கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. புது புக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்கும், ஆனால் பழைய புக்கில் கம்பராமாயணம் பற்றி கொஞ்சம் அதிகமாக வைக்கிற. ஸோ பழைய புக் வந்து ரெஃபர் பண்ணி அதில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி படிச்சுக்கோங்க. சரி, இந்த கொஷின் பாருங்கள். கம்பராமாயணம் நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம், வால்மீகி இதனை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல் என ஒப்பார் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ணன். இந்த கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தாம் எழுதிய ராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம அவதாரம். இது வந்து இவர் வந்து பழைய புக்லேயும் இருக்கும் சரி, இது வந்து புது புக்லேயும் இருக்கும். அதே புது புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 10th இருக்கும், அதே பழைய புக்குன்னு எடுத்தினாலும் இது 10th இந்த கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா இது கம்பரால் இயற்றப்பட்டதால் இது கம்ப ராமாயணம் எனப்பட்டது அப்படின்னு வரும். ஆனால் கம்பர் வந்து இந்த நூலுக்கிட்ட பெயர் என்ன அப்படின்னா ராமவதாரம் தான் சொல்லி பேர் வந்து வச்சுருப்பார். கம்பர் ராமாயணத்துக்கு கம்ப ராமாயணம் தான் பேர் வச்சிருப்பாரு. ஆனால் இது நீங்கள் இது பார்த்தோன்னே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, அவர் எழுதிய ராமாயணத்துக்கு கம்ப ராமாயணம் தான் பேர் வச்சிருப்பாரு, ஆனால் அந்த நூலுக்கு கம்பரிட்ட பெயர் தான் என்ன அப்படின்னா ராமவதாரம். ஓகேவா? அதனால் இந்த கொஷின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற கொஷின், அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து அடிக்கடி அப்படியே வேறு இதில் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. தாம் எழுதிய ராமாயணத்துக்கு கம்பரிட்ட பேர் எல்லாமே கம்ப ராமாயணம் தான் போடுவீங்க, கிடையாது. 10th ஓல்டு புக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள், ராமவதாரம். எனினும் அவர் வந்து இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராமவதாரம் தான் சொல்லி பேர் வந்து வைக்கிறாரு. சரிப்பா, அடுத்த கொஷின் என்னென்னு பார்க்கலாம். கம்ப ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் வந்து எத்தனாவது காண்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கம்ப ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் எத்தனாவது காண்டம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ எத்தனாவது காண்டமாக இருக்குது? 5. இது வந்து நீங்கள் எப்படினா கம்ப ராமாயணத்தில் எத்தனை காண்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 காண்டம் இருக்கும்ப்பா. அந்த 7 காண்டத்தில் லைனாக படித்து வச்சுட்டு என்னென்ன படலங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கம்ப ராமாயணத்தில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பாலகாண்டம்ப்பா. செகண்ட் என்ன அப்படின்னா அயோத்தி காண்டம். செகண்ட் ஒன் என்ன? அயோத்தி காண்டம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டம். தேர்ட் ஒன் வந்து ஆரண்ய காண்டம். ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சாரி ஃபோர்த் ஒன் வந்து கிட்கிந்தா காண்டம்ப்பா. சாரிப்பா, ஃபோர்த் ஒன் வந்து கிட்கிந்தா காண்டம். ஃபிஃப்த்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம். ஃபிஃப்த்து தான் என்ன? சுந்தரகாண்டம். அதுவே சிக்ஸ்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுத்த காண்டம். செவன்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டம்னு வரும். இந்த 7 காண்டங்களை படித்து வச்சுக்கோங்க. ஆர்டர் வைஸ் கேட்கலாம், இல்லை மாற்றி மாற்றி கூட கேட்கலாம். அந்த 7 வயசுக்கு இப்போ பாலகாண்டம்னா எத்தனை படலங்கள்னு கேட்பாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா சுந்தரகாண்டம் தான் இம்பார்ட்டன்ட். சரிப்பா, இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 1, 2, 3, 4, 5. அப்போ எத்தனாவது காண்டமாக இருக்குது? 5வது காண்டமாக இருக்கிற காண்டம். சரி, 6வது காண்டமாக இருக்கிற காண்டம் என்னன்னு சொல்லி கூட கொஷின் கேட்கலாம். சரி, கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து 12th ஓல்டு புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காண்டங்கள் படலங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிப்பா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். கம்ப ராமாயணத்தில் எத்தனை பாடலுக்கு ஒரு முறை சடையப்பவளரை வாழ்த்தி பாடியுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 பாடலுக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணத்தில் சடையப்பவளரை வாழ்த்தி பாடியிருப்பார். இதுவுமே நீங்கள் புது புக் எடுத்து பார்த்தாலும் சரி, பழைய புக் எடுத்து பார்த்தாலும் சரி, இதுவுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் அதாவது இது வந்து நீங்கள் 10th தமிழ் ஓல்டு புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இருக்கும், புது புக்லேயும் வந்து இருக்கும். 1000 பாடலுக்கு ஒரு பாடல் வீதம் தான் என்ன பண்ணியிருப்பார்னா சடையப்பற பாடி சிறப்பிச்சிருப்பார். இது 10th ஓல்டு புக் நூல்வெளியில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து இருக்கும். சரிப்பா, அடுத்தது கொஷின் என்ன அப்படின்னு பாருங்கள். தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும் நூல்கள் என்னென்னு கேட்குறாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த கொஷினே ஒரு 5-6 டைமுக்கு மேலே கேட்டுட்டாங்க. தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணமும் திருக்குறள் தான். அடுத்த கொஷின் பாருங்கள்.
கற்பேன பெயரதொன்றும் கலினிடம் புரிய கண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரை. கற்பேன புரியதென்றும் கலினிடை கனிய கண்டேன் அப்படின்னா சீரை. இது 10th கம்பராமாயணம் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து பெற்றலாம். கற்பேனும்னாலே நம்ம சீரை தான், அப்போ சீரை. அடுத்த கொஸ்டின், குறிப்பினால் உணரும் கொள்கையான் யாருன்னு கேட்குறாங்க. குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன். குறிப்பினால் இந்த மாதிரி அப்போ நீங்கள் அந்த பாட்டு படிச்சிங்கன்னா தான் இந்த கொஸ்டின் வந்து போட முடியும். அப்போ குறிப்பாக சொல்கிறது யார் அப்படின்னா நம்ம ராமன் அவர்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கணக்கீடுன்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். ஆனால் இவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. என்னென்னா அங்கே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு லைன் கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96. கம்பன் நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு தான் என்ன அப்படின்னா 96. அதனால தான் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு லைன் கொடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க எப்படின்னா வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் எப்படி கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 96. இது வந்து 12th ஓல்டு புக்கு நூல் வெளி எடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நீ வந்து நீங்கள் படிச்சு நூல் வழி படிச்சிங்கனாலே இந்த கொஸ்டின் வந்து போட்டுடலாம். பாருங்கள், கம்ப ராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமவதாரம் நான் சொன்னேனா. அடுத்தது, கம்ப ராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். கம்ப ராமாயணத்துக்கு அடுத்தது பாருங்கள், கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு என்னன்னு பார்த்துருப்போம், படலம் சொல்லி பார்த்துருப்போம். எத்தனை உட்பிரிவு தான் படலம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காதைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. இங்கே என்ன கேட்குறாங்க, பொருந்தாததை தான் தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் இதில் நமக்கு பொருந்தாதது என்னென்னா சி, கம்பராமாயணத்தின் உட்பிரிவு என்ன, படலம் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காதைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. கம்பராமாயணம் ஒரு வழிநூல், இதுவும் கரெக்டு தான். அப்போ நமக்கு பொருந்தாதது எது, இது ஆப்ஷன் சி தான். எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது கம்பரோட காலம் கேட்குறாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கம்பரோட காலம் என்ன, 12th நூற்றாண்டு. கம்பரோட காலத்தை கூட கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாது எது அப்படின்னு கேட்குறாங்க. பொருந்தாது எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், பாலகாண்டம், கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னலாம் பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, காண்டத்தில் காண்டம் எத்தனாவது காண்டம்னு கேட்டாங்க. இப்போ காண்டத்தை கொடுத்துட்டு பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ காண்டத்துலேருந்தே நமக்கு 2 கொஸ்டின் வந்துருச்சா, அப்போ பொருந்தாது எது பார்த்தாலே அடிச்சிடலாம். காண்டம் படிச்சிங்கன்னா ஹிஜ்ரத்து காண்டம் தான். அடுத்தது பாருங்கள், தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும் நூல் அப்படின்னா பாருங்கள், இது 2 கேட்டுட்டாங்க. திருக்குறளும் கம்பராமாயணம் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது சும்மா சும்மா அடிக்கடி ஒரு கொஸ்டின் அது இருக்குது அப்படின்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் தெரிலனா அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பாருங்கள், கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்குமன். கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்குவல். சரி, குறிப்பால் நான் முன்னே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன், குறிப்பால் அந்த உணர்பவன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் நான் முன்னாடியே நடத்திப்பேன். இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுங்க அப்படின்னா நான் சொன்னேன், ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே உடனே போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கம்பரால் பண்ணவன் அப்படின்னா யார், குறிப்பால் கொள்கையானா யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, குறிப்பால் கொள்கையானவன் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில், பண்ணவன்னா லக்குவன் இது வந்து உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது பாருங்கள், கம்பராமாயணம் அயோத்தி காண்டத்தில் உள்ள படலங்கள். நம்ம என்ன பார்த்தோம், கம்பராமாயணத்தில் அந்த காண்டங்களை வச்சு இதோட 3 கொஸ்டின் வந்துருச்சு. அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், பாலகாண்டம் பார்த்தோம். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு காண்டம் என்னென்னா பாலகாண்டம் பார்த்துருப்போம். அதில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னா 23 படலங்கள் இருக்குது. அதில் ரெண்டாவதாக தான் இருக்கிறது என்னென்னா அயோத்தி காண்டம். அயோத்தி காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னா 13 படலங்கள் இருக்குது. அதில் 3வது காண்டம் என்ன அப்படின்னா ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டத்தில் எத்தனை படலங்கள்னால் 13 படலங்கள் தான். கிட்கிந்தா காண்டம், கிட்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 படலங்கள் இருக்கும்ப்பா. அதுவே சுந்தரகாண்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எத்தனை படலங்கள் இருக்கும் அப்படின்னா 14 படலங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் யுத்த காண்டம், யுத்த காண்டமில் எத்தனை படலங்கள் இருக்கும் அப்படின்னா 39 படலங்கள் வந்திருக்கும். அதுக்கப்புறம் உத்தரகாண்டம், உத்தரகாண்டத்தில் எத்தனைன்னா 17 படலங்கள் வந்திருக்கும். இந்த உத்தரகாண்டம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தருது. சரிப்பா, இப்போ இதில் என்ன கேட்குறாங்க, அயோத்தி காண்டத்தில் உள்ள படலங்கள் கேட்குறாங்க. அப்போ எத்தனை படலங்கள், 13 படலங்கள். முன்னே எப்படி கேட்டிருந்தாங்க, நமக்கு சுந்தர காண்டம் எத்தனாவது காண்டம்னு கேட்டிருந்தாங்க. அப்போ 1, 2, 3, 4 5வது காண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காண்டங்களே 3 கொஸ்டின் வந்துருச்சுப்பா, அப்போ ரொம்ப பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சடேப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். இதுவுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கம்பராமாயணம். இது நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்தோம், கம்பராமாயணம் ஒரு வழி நூல் அப்படின்னு கூட்டில் கொடுத்துட்டு சரியாக தப்பான்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து சரிதான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது தனியாகவே கேட்டிருக்காங்க, கம்பராமாயணம் வந்து ஒரு வழி நூல்.
அடுத்தது பாருங்க, அறியாதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்று இவ்வடிகள். இப்போ என்ன கேட்குறாங்க, பாடல் அடியை கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க, கொஷின் வந்து கேட்குறாங்க. இது 10th கம்பராமாயணம் ஓல்டு புக் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ ஈஸியாக அடிச்சிடலாம். அந்த பாட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இது வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். அறியாதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிகொணர இந்த என்றால் அமிழ்தினும் சிரித்தவன்றே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். நம்ம லைன்ஸோ படிக்கணும், நூல்வெளியும் படிக்கணும், கான்செப்ட்ஸாலும் படிக்கணும். அப்போனா தான் நம்ம கம்பராமாயணத்துலேருந்து ரெண்டு குஷின் கண்டிப்பாக போட முடியும். இது பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுக்களில் எது எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம், இது ரைட்டுப்பா. செகண்ட் பாருங்கள், இரணியின் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை, இதுவும் ரைட்டு. அடுத்தது பாருங்கள், மாயசன படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. கம்பர் 100 பாடலுக்காக பாடியிருப்பார், 1000 பாடலுக்கு ஒரு முறை பாடிதான் என்னென்னா சடைய பவுடரை வந்து பாடிப்பான்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கொஷின் தனியாகவே கேட்டிருந்தாங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ என்ன வரும், 1-2 மட்டும்தான் சரியானவை. சரிப்பா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். பாருங்கள், கீழுள்ள கம்பரின் நூல்கள் பட்டியலில் பொருந்தாது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நூல்களில் பொருந்தாது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பொருந்தாது என்ன, கம்பரோட நூல்கள் 10th நூல்களை எடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் 7-70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோப்பர் அந்தாதி, இந்த மாதிரிலாம் இதெல்லாமே கம்பரோட நூல்கள். அதை எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும், கம்பரோட நூல்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ இது என்ன, அபிராமி அந்த 7-70, சரஸ்வதி அந்தாதி, திருக்க விளக்கம்லாம் அவர் வந்து எழுதிப்பார். எழுதாத நூல் என்ன அப்படின்னா அபிராமி அந்தாதி. பொருந்தாது எது கேட்குறாங்க, அப்போ இதுதான் பொருந்தாது. பார்த்துக்கோங்க, நூல்கள் கொடுத்துட்டு பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், இந்த கொஷின் நான் ஏற்கனவே சொன்னதான், 2 கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், என்று முள தென் தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். இதுவுமே 10th நூல்வெளி எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இதுவும் இம்பார்ட்டன்ட். இது ஒரு 2 வந்து கேட்டிருக்காங்க, என்று முள தென் தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். நம்ம கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40-45 கொஷின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம்ப்பா, ஒன்றுமே இல்லை. அடுத்தது பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள், தாம் எழுதிய ராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் என்ன, கம்பராமாயணம் போடக்கூடாது, ராமவதாரம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பார் கம்பர் ராமனது வரலாற்றை தமிழ் வழங்கி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ராமவதாரம் சொல்லி பெயரை வந்து வச்சுருப்பார். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், கம்பராமாயணம் போடக்கூடாது, ராமவதாரம். அடுத்த பாருங்கள், ராமவதாரம் என்றும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பார்த்தீங்களா, எப்படி கொஷின் கேட்குறாங்க, அங்கே என்ன கேட்டிருந்தாங்க, இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்கள், ராமவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா கம்பரோட தான் ராமவதாரம். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன, கம்பராமாயணம். பாருங்கள் எப்படி கொஷின் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கொஷின் வந்து 2 கேட்டுட்டாங்க, இதோட 3-4 இந்த கொஷின் வந்து கேட்டாங்க. பாருங்கள், தாம் எழுதிய ராமாயணத்துக்கு, இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற கொஷின், அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே எல்லோரும் கம்பராமாயணம் தான் போடுவீங்க, நல்லா படிச்சுவோங்க அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ராமவதாரம் போடுவாங்க. ஒரு 50% படிச்சவங்க என்னென்னா ஒரு டவுட்டில் என்ன போட்டுருவாங்க, கம்பராமாயணம் தானே அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இதுவுமே 10th ஸ்கூல் புக்கில் இருக்கும், புது புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் சொல்லி பேர் வந்து வச்சுருப்பாரு. சரி, அடுத்தது பாருங்கள், பொருத்தமான விடையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி சொன்னது. இந்த கொஷின் எத்தனை டைம் கேட்டாங்க பார்த்தீங்களா, இதோட பாருங்கள், தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் திருக்குறளும் கம்பர். திருக்குறளும் இந்த 2 நூல்களையும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த நூல், திருக்குறளும் கம்பராமாயணத்தை என்ன சொல்கிறாங்க, தமிழுக்கு கதி. இது 10th ஓல்டு புக்கில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கீழுள்ள நூற்பாட்டிலில் கம்பர் எழுதிடாத நூல்களின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கம்பர் எழுதுந்து 7-70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோப்பர் அந்தாதி, திருக்கை விளக்கம், இந்த தான் கம்பர் எழுதிய நூல்கள். அதில் எழுதாத நூல்கள் இதோட 2 கொஷின் வந்து கேட்டுட்டாங்க, எழுதாத நூல்கள்லேருந்து. அப்போ நூல்கள் படிக்கணும், நூல்வெளியை நல்லா படிக்கணும், ஏன்னா நமக்கு அதிக கொஷின் நூல்வெளியிலேருந்து தான் வந்துட்டுருக்கு. சரி, அடுத்தது அப்புறம் காண்டங்கள்லேருந்து கொஷின் வந்துச்சு, அதுக்கப்புறம் லைன்ஸ்லேருந்து ஒரு 2 கொஷின் கேட்டாங்க. அப்புறம் என்ன கேட்டாங்கன்னு பார்க்கலாம். அப்போ இதில் பொருந்தாது என்ன, திணைமொழி 50. அடுத்த கொஷின் பாருங்கள், அவரோட நூல்கள்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், சரஸ்வதி அந்தாதி, சடகோப்பர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 7-70, சிலை 70 முதலிய நூல்களை தான் இவர் வந்து ஏற்றிருப்பார். அதில் திணைமொழி 50 வந்துச்சா, வரல, ஓகேவா? அப்போ என்னது பொருந்தாது, இதுதான். அடுத்து பார்த்துங்க, கம்பராமாயணத்தில் இது 2 கேட்டுட்டாங்கப்பா. பாருங்கள், கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 8th காண்டம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் 12th ஓல்டு புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி காண்டம் கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3, 4, 5 சுந்தரகாண்டம் 5th காண்டம், எத்தனை படலங்கள் அப்படின்னு பார்த்தா 14 படலங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அயோத்தி காண்டம் வந்து 13 படலங்கள் சொல்லி சொல்லியிருப்பாங்க. ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன். சுந்தரன் என்னும் பெயரால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அனுமனுக்கு சுந்தரன் இன்னும் பெயரும் உண்டு. அனுமனுக்கு என்ன பேர் இருக்கான்? சுந்தரன் சொல்லி பேர் இருக்கு. நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? குறிப்பால் கொள்கையானவன் யாருன்னு பார்த்தோம். ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்த கொஷின் என்னது? இந்த கொஷின் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணவன் என அழைக்கப்படுபவன் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் நான் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில். அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன பாருங்கள்? சுந்தரன் இன்னும் பெயரால் அழைக்கப்படுவோம் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு நீங்கள் போய் புக்கில் தெரிஞ்சிங்களா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்காது, மறந்து வச்சுக்கோங்க, மறந்து போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் புகழ்ந்து பாடிப்பார். இங்கே பாருங்கள், யாமறிந்த, இது வந்து 10th ஓல்டு புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த கொஷின் வந்துருக்கும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு சொல்லி கம்பரை புகழ்ந்து பாடுறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அப்போ ஆன்சர் என்ன வரும்? பாரதியார் வந்து வரும். இது 10th ஓல்டு புக்கில் வந்துருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். கம்பர் ராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் அப்படின்னா சுந்தரகாண்டம். ஓகேவா? இந்த சுந்தரகாண்டத்தையே மாற்றி மாற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. சுந்தரகாண்டத்தில் எத்தனை படலம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த காண்டம் என்னவா விளங்குது, எத்தனாவது காண்டம் சொல்லி கேட்குறாங்க. சுந்தரகாண்டத்துலேருந்தே மூணு கொஷின் வந்துருச்சுப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ கம்பராமாயணத்தின் மடிமுடியாக விளங்கும் காண்டம் என்ன அப்படின்னா சுந்தரகாண்டம். பாருங்கள், கம்பராமாயணத்தில் இருக்க தான் அஞ்சாவது காண்டமாக இருக்க தான் சுந்தரகாண்டம். இந்த காண்டம் முடிமணியாக விளங்குகிறது. அடுத்த கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. என்ன கேட்குறாங்க? கொஷினை நல்லா படிங்க. நீங்கள் கொஷின் படிக்காமல் என்ன பண்ணிடுங்க, ஆன்சர் பண்ணிடுங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு மார்க் ஈஸியாக வந்து தெரிஞ்ச கொஷினே வந்து நம்ம விட்டுட்டு வந்துடும். சரி பாருங்கள். கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தார். இது ரைட்டு. கம்பரை ஆதரித்தவள் சீதகாதி வந்து கிடையாது, சடையப்பவள்ளல். சரஸ்வதி அந்த அதை ஏற்றவர் கம்பர். இதுவும் ரைட்டு. கம்பரோட காலம் 12th நூற்றாண்டு. ஓகேவா? கம்பர் நூல்வழி படித்தோம்னா எல்லா கொஷினும் கூற்றுக்காரணத்துலையுமே கேட்டுருந்தாங்க. அப்போ பொருந்தது என்ன? கம்பரை ஆதரித்தவள் சீதகாதின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு, சடையப்பவள்ளல். அடுத்த கொஷின் பாருங்கள். அன்புல இனி நாம் ஓர் ஐவர் உளரானோம் யார் யாரிடம் கூறியது அப்படின்னா ராமன் வந்து குகண்ட்ட வந்து கூறியிருப்பார். அன்புல இனினா, இது வந்து நீங்கள் 12th புது புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12th புது புக்கில் கம்பராமாயணம் இந்த பாட்டை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஐவரானோம் அறுவரானோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டை நீங்கள் படிச்சோம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அன்புல இனினா ஓர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்னு சொல்லி யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா ராமன் வந்து குகன் கிட்ட சொன்னாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே அறுவரானோம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அன்புலனா ஐவரானோம் அதுக்கப்புறம் அறுவரானோம் சொல்லி ஒரு கொஷின் வந்து 12th ஓல்டு புக்கில் இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். கம்பர் எப்படி கேட்குறாங்க? மேட்ச்சில் அதாவது கம்பர் வந்து கொடுத்துட்டு நூல்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களவங்களோட நூல்கள் கொடுத்துட்டு பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஏதாவது ரெண்டு தெரிஞ்சாலே போட்டலாம். கம்பர்னா தெரியும், சரஸ்வதி அந்தாதி அப்போ எங்கள் நாளாக தான் இருக்குது. ஒட்டக்குத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்குத்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் நூலா, பாரதிதாசன். இது ஈஸியாக வந்து போட்டுருவீங்க, இது ஈஸியாக வந்து போட்டுருவீங்க. அடுத்தது பாருங்கள். பாரதிதாசன் பாஞ்சாலி சபதம் இது போட்டிருவீங்க. பாரதியார் வந்து குடும்ப விளக்கு இதுவும் போட்டிருவீங்க. அப்போ கம்பர் ஒரு ஏதாவது ரெண்டு தெரிஞ்சிச்சு, பாரதியார் பாரதிதாசன் நூல்கள் தெரிஞ்சிச்சு, அதனால ஈஸியாக வந்து போட்டுடலாம். இந்த கொஷின் பாருங்கள் எப்படி கேட்குறாங்கன்னு, நூல்கள் கொடுத்துட்டு நான் வேறு ஒருத்தரோட தொடர்பு பண்ணி கேட்குறாங்க. இது பாருங்கள் இந்த கொஷின். அறியாதா மூப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிக்கொணர். இது ரெண்டு டைம் கேட்டாங்க, ஏற்கனவே இந்த கொஷின் வந்து பார்த்தோம். என்ன அமிழ்தனும் சிறிதவன்றே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் ராமாயணம். அடுத்தது பாருங்கள். தாதுக சோழை தோறும் சண்பக காடுகள் தோறும். இது 10th கம்பராமாயணத்தில் வந்து அந்த பாட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். போவிதல் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். பாருங்கள், தாதுக சோலை தோறும் சண்பக காடு தோறும் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்போ கம்பர். அடுத்த கொஷின் பாருங்கள். கம்பரை புறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடையப்ப வள்ளல். இதுவுமே நூல்வெளியில் வந்து இருக்கும். அடுத்த கொஷின். அன்புலே நீனா ஓர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பாடலடி இடம்பெற்றுள்ள அங்கே என்ன கொடுத்தாங்கன்னா நம்ம ஐவர்கள் உளரானோம் சொல்லி யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வந்து சொல்லியிருப்பேன். அந்த கொஷினை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யார் யாரிடம் சொன்னாங்க அன்புலே நீனாம் ஐவர்கள் ஆனோம் அப்படின்னு சொல்லி ராமன் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த கொஷின் வந்து பார்த்தோம். அதே கொஷினை இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு மட்டும் அந்த அன்லே ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த கொஷின் பார்த்தோம். நம்ம எப்படி பார்த்தோம்? அந்த நூல் வந்து தாதுக சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள என்ன கேட்டிருந்தாங்க, நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க, கம்பராமாயணம் சொல்லி போட்டோம். இப்போ அதுவே பாட்டை படிச்சுட்டு கீழே பொருள் படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து போட முடியும், போட முடியும். இதில் தாது அப்படின்றது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்தம். அப்போ 10th புக்கில் நீங்கள் அந்த பாட்டுக்கு என்ன மீனிங்னு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம போட முடியும். கொஷின் டஃப்பாக கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள்.
கம்ப ராமாயணத்தில் இல்லாத காண்டம், அதாவது அமர்ந்திராத காண்டம்னா இல்லாத காண்டம். சரி, அயோத்தி காண்டம் படிச்சிருப்போம், ஆரண்ய காண்டம் படிச்சிருப்போம், யுத்த காண்டம் படிச்சிருப்போம். மதுரை காண்டம் படித்தோமா? கிடையாது. அப்போ இல்லாத காண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம் தான். கம்ப ராமாயணத்தில் எத்தனை காண்டம் இருக்குது? ஏழு காண்டங்கள் இருக்குது. அந்த ஏழு காண்டங்கள் என்னன்னு சொல்லி வரிசையாக படிச்சுக்கோங்க, படலங்கள் என்னன்னு வரிசையாக படிச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். கண்டன கற்பினும் கனிய கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் மூலம் புகழ் பெற்றவர். அனுமன் பெற்ற புகழ்பெயர் என்ன அப்படின்னா சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன். கண்டனன் கற்பினும் கனிய கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர் என்ன அப்படின்னா சொல்லின் செல்வன். இன்னொன்று, சொல்லின் செல்வன்னா அனுமன்ப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லின் செல்வன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமனை வந்து குறிக்கும், ஓகேவா? அதுவே சொல்லின் செல்வர் அப்படின்னு வந்துச்சுன்னா நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இந்த ரெண்டு க்வெஸ்சனும் நல்லா கன்ஃபியூஸ் ஆகும். சொல்லின் செல்வர் யார்பா? ராபி சேதுப்பிள்ளை தான், ஓகேவா? ராபி சேதுப்பிள்ளை தான் சொல்லின் செல்வர். ஓகே, இந்த ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லின் செல்வர்னு கேட்டாங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வன் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன். பாருங்க எப்படி க்வெஸ்சன் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லின் செல்வன் அனுமன், சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. பாருங்க அடுத்த க்வெஸ்சன். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோல் நடத்தும் கோல் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். பாருங்க இந்த க்வெஸ்சன் படித்த மாதிரி தெரியல, அதனால் கேட்டிருக்காங்க. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோல் நடத்தும் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். ஓகே, பார்த்து இந்த க்வெஸ்சன் இல்லை அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படித்த மாதிரி தெரியல. அடுத்தது பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வந்து கம்பராமாயணத்தில் வந்து என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். காண்டத்துலேருந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் பாடல் வரியிலேருந்து கேட்டிருந்தாங்க, பாடல் வரியிலேருந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் நூல்வெளியிலேருந்து கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்களா எப்படி க்வெஸ்சன் வந்து கேட்டாங்க? நூல்வெளியிலேருந்து கூற்று கொடுத்துட்டு கேட்டாங்க, பாடல் வரியிலேருந்து ஒரு மூணு க்வெஸ்சன் வந்து கேட்டாங்க, காண்டங்கள் கொடுத்துட்டு கேட்டாங்க, அப்புறம் நூல்கள் கொடுத்துட்டு பொருந்தாது வந்து கேட்டாங்க. வேறு ஏதாவது க்வெஸ்சன் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணாங்களா? கிடையாது, ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நூல்வெளி நல்லா படிச்சுட்டு, அப்புறம் நம்மளுக்கு கஷ்டமாக கேட்கணும்னா லைன்லேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்குறாங்க, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நூல்வெளி நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் நூல்வெளியில் இருக்க காண்டங்கள், அதுக்கப்புறம் யாரை வந்து யார் புகழ்ந்துருப்பாங்க, எத்தனை கணக்கு, அதாவது நீங்கள் ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் படிச்சிங்கனாலே உங்களுக்கே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன எந்த டாபிக் வேணும் நான் வந்து போடுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.